26/3/2023 நேற்று சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம். தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் மாநாடு போன்ற கூட்டம் மணலூரில் திரண்டது. இந்த கூட்டத்தில் இறுதியாக பேசிய சிதம்பரம் தொகுதியின் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசும்பொழுது, கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் அன்பு இளவல் தம்பி எம்ஆர்கேபி கதிரவன் அவர்களின் உழைப்பை கடந்த சட்டமன்ற தேர்தலில் நேரில் கண்டு வியந்து மெய்சிலிர்த்து போனேன். கடந்த தேர்தல் நமது அமைச்சர் குறிஞ்சிப்பாடியில் போட்டியிட்ட பொழுது அவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்ந்திருந்த பொழுது அவரது பணி முழுவதையும் ஒரு வேட்பாளரைப் போலவே முன்னின்று குறிஞ்சிப்பாடியை வென்றெடுத்தார் தம்பி கதிரவன். அதை நேரில் கண்டு வியந்து மெய்சிலிர்த்து போனேன் என்று புகழ்ந்து பேசினார். மேலும் அவர் பேசும்பொழுது, அண்ணன் எம்ஆர்கே அவர்களுக்கு ஒரு சங்கடம் என்னவென்றால், தர்மபுரியில் அக்காவை தோற்கடிக்க வேண்டும், கடலூரில் தம்பியை வெற்றி பெற வைக்க வேண்டிய கட்டாயம் என்றும், மண்டல் கமிஷன் அறிக்கையை ஆதரித்தவன் நான், ஓபிசி பிசி எம்பிசிக்கு இடஒதுக்கீடு ஆதரவாக நின்றவன் இந்த திருமாவளவன் என்று நீண்ட நேரம் பேசி வாக்கு சேகரித்தார். இந்த கூட்டத்தில் கிள்ளை பேரூர் கழகத்தின் சார்பில் கிள்ளை ரவீந்திரன் தலைமையில் 300+ அதிகமானோர் கலந்து கொண்டனர்.